காலையில் இந்த கொரோனா வைரஸ் குறித்து ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு குறிப்பாக காலையில் வந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தமிழ்நாடு முழுக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய டிடி ஜேடி டீன் அவங்களே நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸில் செக்ரட்டரி எடுத்து அவங்களுக்கு நம்ம கொரோனா வைரஸ் கொடுத்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்யக்கூடிய பணிகள் குறித்தும் அலர்ட்னஸ் குறித்தும் நம்ம அந்த புரோட்டோகால் குறித்தும் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் நம்ம நடத்திக்கிறோம். அதைத் தொடர்ந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ எடுத்தாங்க அரசு மத்திய அரசு மூலமாக சுகாதாரத்துறை ஏர்போர்ட் அத்தாரிட்டி எல்லாமே இணைந்து அவங்களும் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ எடுத்தாங்க. அதில் தமிழக அரசு செயலாளர் பங்கேற்று அங்கே பேசிக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கேஸும் நோட்டிஃபை ஆகலை. ஆனால் நேபாளில் ஒரு கேஸ் வந்து நமக்கு நோட்டிஃபை ஆகிருக்கு. ஒரு கேஸ் வந்து கொரோனா வைரஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நேபாள் ஒரு கேஸ் டயக்னோஸ் ஆனதுனால மத்திய அரசு வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு 5 மாநிலங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துக்கிறாங்க. அதாவது உத்தரப்பிரதேச, உத்தரகாண்ட், சிக்கிம், பீகார், அப்புறம் வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கெல்லாம் ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாநிலங்களோடு சேர்ந்து தமிழகமும் வந்து ஏற்கனவே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம தெர்மல் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். டெய்லி சைனாலேருந்து வரக்கூடிய அந்த விமானத்தில் வரக்கூடிய அத்தனை பயணிகளையுமே ஏர்போர்ட் அத்தாரிட்டியோடு இணைந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நம்ம பொது சுகாதாரத்துறை இணைந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்கிறோம். அதே போல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டான திருச்சி கோயம்புத்தூரில் வந்து நம்ம சிம்டமேட்டிக் ஸ்க்ரீனிங் அதுவும் வந்து நமக்கு வந்து அதை ஸ்க்ரீன் செஞ்சுட்ருக்குறோம். ஸோ ஃபார் தமிழகத்துலேயும் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை. தமிழகத்தில் நமக்கு கொரோனா வைரஸ் இல்லை. அதனால் வந்து பொதுமக்கள் இது குறித்து வந்து பதட்டமாகவும் பயமாகவும் இல்லை பீதியாகவும் அந்த மாதிரியான நிலைகள் வேண்டியதில்லை. ஏற்கனவே வந்து நம்ம வந்து நிஃபா வைரஸ், எபோலா வைரஸ் போன்ற அண்டை மாநிலங்கள்லையும் அண்டை நாடுகள்லையும் அந்த வைரஸ் பாதிப்புக்குள்ளான பொழுது கூட தமிழகத்தில் அதனுடைய பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஏற்கனவே தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம சிறப்பாக எடுத்துக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் குறித்து மத்திய அரசு ரொம்ப அவங்க தீவிரமாக அதை கண்காணிச்சிட்ருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கு கூட தமிழகத்திலிருந்து 3 பேர் கொண்ட குழு வந்து வந்து இன்றைக்கி நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் அலர்ட்னஸ் அதாவது தமிழகத்தில் நம்முடைய மருத்துவத்துறை வந்து அதை எந்தளவுக்கு நம்ம அந்த எச்சரிக்கை எடுத்துக்கிறோம், எந்தளவுக்கு அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கோம், சேஃப்டி கியர்ஸ் எப்படி இருக்குது, நம்முடைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்லாம் எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம உதாரணத்துக்கு எம்எம்சி மாதிரியான மருத்துவமனையில் அந்த நம்ம ஐசோலேஷன் வார்டெல்லாம் தயாராக இருக்கான்றக்கா பார்த்துருக்கா. இன்றைக்கி ஒரு 3 குழு வந்திருக்காங்க, ஐ மீன் 3 பேர் கொண்ட குழு வந்திருக்காங்க, அவங்களும் வந்து நமக்கு பார்த்துருக்குறாங்க, இன்றைக்கு மாலை திரும்புகிறாங்க. ஸோ மத்திய அரசு எதிர்பார்க்கக்கூடிய அந்த முழு அலர்ட்னஸ் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸில் மாநில அரசு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசோடு நம்ம டே டு டே மானிட்டரிங்கில் இருக்கோம். இன்றையிலிருந்து தொடர்ந்து அரசு செயலாளர் வந்து எவ்ரிடே வந்து இந்த கொரோனா வைரஸினுடைய அந்த கண்காணிப்பு தடுப்பு நடவடிக்கை குறித்து தீவிரமாக அது வந்து டெய்லி பேஸிஸில் நம்ம வந்து ஆய்வுகள் நடத்துவதற்கும் நம்ம திட்டமிட்டுருக்கிறோம். நம்மள்கிட்ட தேவையான அந்த சேஃப்டி கியர்ஸ் ப்ரிப்பேராக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கம் அந்த ஆன்டிவைரல் ட்ரக்ஸு அந்த மாதிரியான மருந்து மாத்திரைகளும் தயார் நிலையில் இருக்குது. பொதுவாக அது வந்து ஸ்ப்ரெட்டு, அது பொதுவாக அந்த வைரஸ் வந்து நம்ம அந்த ஓரலில் ரெஸ்பிரேட்டரி ஸ்ப்ரெட்டு தான். அதனால் வந்து அதை ரொம்ப நம்ம தீவிரமாக கண்காணிச்சுட்ருக்குறோம். பொதுமக்களும் வந்து தமிழகத்தில் நம்ம பதற்றம் இல்லாமல் இருக்கலாம், எச்சரிக்கையாகவும் நம்ம துறையை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மிகுந்த எச்சரிக்கையோடு முழு கண்காணிப்பில் குறிப்பாக ஏர்போர்ட்டில் முழு கண்காணிப்பில் இருக்கோம். போர்ட்லேயும் பண்ணுறோம், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய போர்ட்லேயும் நம்ம வந்து அங்கே போர்ட்டு ஹெல்த் ஆஃபீஸரோட எங்களுடைய பொது சுகாதாரத்துறை அவங்களோடையும் தொடர்பில் இருந்து போர்ட்லேயும் இருக்கிறாங்க. நோ இஷ்யூஸ், அதுதான் அவங்க தகவலுக்காக. இல்லை உங்களுக்கு தெரியவில்லை. இப்போ பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மெடிசன் கமிஷனர் இங்கே இருக்காரு. அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம அலோபதி அப்புறம் சித்தா ரெண்டையுமே நம்ம வந்து அதில் எல்லா ப்ரூவன் டெக்னாலஜியும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சலுக்கு வந்து இப்போ நம்ம நிலவேம்பு குடிநீர் வந்து நமக்கு ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி. ஏற்கனவே நம்மளுடைய கிட்டி கிங் இன்ஸ்டியூட்லேயே அதில் வந்து அது வந்து ப்ரூவன் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஏதாவது இப்போ யார் வேணாலும் முன் வந்தால் அதை எங்களுடைய யோகா நேச்சுரோபதி சென்டருக்கு அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணி அது நம்ம அந்த அறிக்கையை நான் பார்த்தேன். இல்லை அந்த மாதிரியான நிலை இல்லை இப்போதைக்கு. நம்ம வந்து எங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஏற்கனவே நம்முடைய பொது சுகாதாரத்துறை வந்து வெரி எஃபெக்டிவ். இந்தியாவிலேயே நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறை ரூரல் ஹெல்த் இஸ் வெரி எஃபெக்டிவ், அது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த மாதிரியான நிலை இங்கே தமிழகத்திற்கு அது பொருந்தாது. சார், இந்த நியூ மெடிக்கல் காலேஜ் 9 காலேஜில் இந்த இயர் அட்மிஷன் ஆகுது, சான்சஸ் இல்லை நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும்ன்ற மாதிரி தகவல்? இல்லை, இந்த ஆண்டு தான் நம்ம சாங்ஷன் வாங்கியிருக்கிறோம். அதாவது
இந்த ஆண்டு முதன் முறையாக 6+3 மொத்தம் 9 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான அந்த உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து லேண்ட் அலோகேஷன் பண்ணிட்டோம், சாங்ஷன் வாங்கிட்டோம், நம்ம தமிழக அரசு சார்பில் நிதி ஒதுக்கிட்டோம், மத்திய அரசுலேருந்து முதற்கட்ட நிதி வந்துருச்சு, டெண்டர் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம். விரைவில் இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அந்த கல்லூரிகள்லாம் அடிக்கல் நாட்டி வைத்து அந்த பணிகளை துவங்கி வைக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த பில்டிங் கட்டுறதுக்கு நமக்கு ஓராண்டு காலம் வேணும். நான் 350 கோடி ரூபாயில் ஓராண்டுக்கணும். ஸோ பில்டிங் கட்டிட்டு இருக்கிறப்ப எவ்வளோ வேகமாக நம்ம உடனே அதுக்கப்புறம் எம்சிஐக்கு நம்ம கூடவே நாங்கள் மேன் பவரும் அதை ரெக்ரூட்மெண்ட்டும் இமீடியட்டாக பண்ணிடுவோம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப வேகமாக ஜியோ போட்டது, வேகமாக ப்ரெசென்ட் பண்ணது, வேகமாக நிதி ஒதுக்கினது, வேகமாக இப்போ டெண்டர் வச்சது, பணிகளை துவக்கிறது எல்லாமே இந்தியாவிலேயே நம்முடைய தமிழகம் தான் இவ்வளோ வேகமாக துவக்கியிருக்கிறோம். ஸோ இவ்வளோ வேகமாக துவக்கிறதுனால அதில் வந்து தாமதம் இல்லாமல் அந்த 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 பணிகள் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எம்சிஐ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அவங்க வந்து நமக்கு வந்து அந்த எம்சிஐயில் சாங்ஷன் கொடுக்கணும். அந்த எப்போ நம்ம கல்லூரி தொடங்குறதுன்றது, ஸோ அது நம்ம வந்து எம்சிஐ நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இது வரைக்கும் எந்த தடையும் தாமதம் இல்லாமல் நம்ம வந்து உதாரணத்துக்கு நீங்கள் கரூரே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நம்ம பில்டிங்கை வந்து நம்ம ரொம்ப வேகமாக முடித்தனால தான் கரூர் இந்த ஆண்டு வாங்க முடிஞ்சது, நம்ம வாங்கியிருக்கிறோம். அதனால் அதில் எந்த தாமதமும் இருக்காது தகவலுக்காக. இந்த வருஷம் பாசிபிள் இல்லை, இல்லை அப்படி நான் சொல்லலை. அதான் சரி, இப்போ இப்போ இந்த நமக்கு அகாடமிக் தானே, கல்வி ஆண்டு தானே, ஆகஸ்ட் மாதம் அதான் அதான் பில்டிங் முடியணும்ல. இப்போ நம்ம இப்போ தான் டெல்லு சார், அப்போ தான் சொல்ல முடியாது, அப்போ தான் சொல்ல முடியும். பில்டிங் கட்டி முடிச்சு மத்திய அரசுடைய ஆய்வு முடிஞ்சு மத்திய அரசு அவங்க நமக்கு அந்த சாங்ஷன் கொடுக்குறப்ப தான் சொல்ல முடியும். அந்த டைம் இருக்கு பாசிட்டிவ்லி சாதகமாக மாணவர்கள் தமிழகத்தில் வருவதற்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் அரசு திறம்பட எடுத்துக்கொண்டிருக்கு. இந்தியாவிலேயே இது வரைக்கும் எங்கேயும் கேஸ் இல்லை, நேபாளில் ஒரு கேஸ் நோட்டிஃபை ஆயிருக்கு. அதனால நம்ம ரொம்ப அலர்ட்டா ரொம்ப எச்சரிக்கையா ஒரு விரிவான ஆய்வு கூட்டத்தை இப்போ நம்ம துறை சார்பாக நடத்துகிறோம், மத்திய அரசோட கோஆர்டினேட் பண்ணுறோம், மத்திய குழு வந்திருக்கு. அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்குண்டான வாய்ப்பு இல்லை. அதுக்கு எதிர்கொள்வதற்கு நமக்கு ஃபஸ்ட் வந்து சேஃப்டி கியர், அது நம்ம தயாராக இருக்குது. கூடுதல் ஆர்டர் போட்டுருக்கோம். ஒசல்தாமைன்னு டேப்லெட், H1N1 வைரஸ் கொடுத்த அந்த டேப்லெட்டை தான் இப்போ நமக்கு சொல்லிக்கிறாங்க. அது நம்ம அந்த டேப்லெட்டுன்றது ஒசல்தாமை டேப்லெட் வந்து நம்ம ஏற்கனவே கையிருப்பில் நமக்கு இருக்குது. இன்னும் கூடுதலாகவும் நம்ம வாங்குறதுக்குண்டான அந்த நடவடிக்கையை நம்ம எடுத்துருக்கிறோம். ரெண்டாவது வந்து நம்ம பர்சனல் ஹைஜீன், நம்ம வந்து இப்போ கை கழுவுறது, சுத்தமாக வச்சுக்கிறது, வெளியில் எங்கேயாவது பொது இடங்களில் போய் நம்ம வந்து அந்த தும்புறது இரும்புறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படக்கூடிய விஷயங்கள். அப்புறம் நம்ம மெயினாக வந்து மாஸ்க், N95 மாஸ்க், அது நம்ம கூடுதலாக ஆர்டர் போட்டுக்கணும். அதனால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நீங்கள் சொன்னது போல் இல்லை, அது வராத தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. ஒருவேளை அது மாதிரி இருந்தால் அதை இது அதை திறம்பட எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்குது சார். இந்த எக்கனாமிக் வீக்கர் செக்டருக்கு 150 சீட்ஸ் நம்ம வந்து வாங்குகிறோம். அதனால் இதை ஒரு 115 ஆண்டுகளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மருத்துவக் கல்வி இயக்கத்தில் என்ன நடக்கணுமோ அது வந்து இந்த ஓராண்டில் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கொடுத்துக்கிறாங்க. 3662 கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூஸ்லாம் நடக்குது. எக்யூப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஆமாம், இப்போ எக்யூப்மெண்ட்டே ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளை வந்து நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து லீனியர் ஆக்சிலேட்டர் அப்படின்ற ஒரு அதிநவீன கருவியை வந்து முதன் முதலாக இந்தியாவில் எந்த ஒரு அரசு மருத்துவமனையிலுமே கிடையாது, இந்தியா முழுக்க எந்த ஒரு அரசாங்க மருத்துவமனையிலையும் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள லீனியர் ஆக்சிலேட்டர் அப்படின்ற புற்றுநோயை கண்டறிந்து குணப்படுத்தக்கூடிய கருவி கிடையாது, எந்த ஒரு அரசுலையும் கிடையாது. அதை 10 கருவிகளை நம்ம வந்து சாங்ஷன் பண்ணிக்கிறோம். நாளைக்கு சென்னையில் ராயப்பேட்டை மருத்துவமனையில் 24 கோடிக்கும், ஓமாந்தூரில் 24 கோடிக்கும், பெட்ஸ்கேன் 6 கோடி ரூபாய், 12 கோடி ரூபாய்க்கும் அன்பு முதலமைச்சர் நாளைக்கு தொடங்கி வைக்கிறாங்க. அதனால் இன்னொரு நான் அதான் சொன்னது போல் இன்னொரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையில் என்ன செய்யணுமோ அது எல்லாமே இந்த ஓராண்டில் நம்ம செஞ்சிடலாம். அதெல்லாம் கரெக்ட் சார். ரிசர்வேஷன் பாலிசி என்ன ஸ்டேட்டஸ், முன்னாடி முடிவு எடுத்துருவீங்களா? எந்த ரிசர்வேஷன் பாலிசி? இந்த 10% தான் அதுதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்திருக்கிறோம். அது குறித்து பின்னாடி தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. அதில் என்ன ஒத்த கருத்து வந்ததுன்னு முடிவு எடுத்துருக்கோம்.
வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.